128 மற்றும் 129. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியைச் சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். என் சிறுவயது தொடங்கி அநேகம் தரம் என்னை நெருக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். சியோனை பகைக்கிற அனைவரும் வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அறுக்கிறவன் அதனால் தன் கையையும் அரிகளை கட்டுகிறவன் தன் மடியையும் நிரப்புவதில்லை. சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. ஆமென், ஆமென்.